வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 071's யூடியூப் சேனல். என் பேர் வந்து விஜய் கிரண். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபனாசி சீரீஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் நான் கோடை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த கோடை எப்படி ரன் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, கூகுளுக்கு போயிட்டு, ஏதாவது ப்ரௌசரில் கூகுளுக்கு போயிட்டு, ஸோ ஆன்லைன் JS கம்பைலர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆன்லைன்லேயே இருக்கக்கூடிய ஒரு JS கம்பைலர். இதை எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக இந்த கம்பைலரில் நம்ம கோடை எழுதி ரன் பண்ணி அவுட்புட் எடுத்து பார்த்துக்கலாம். இதுக்கு தேவை ஒரு வெப் ப்ரௌசரும் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனும். ஒரு ஸ்மார்டான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் இது வந்து எடுக்கும். ஸோ இது மூலமாகவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ரிசல்ட் வேணாம், செகண்ட் வேணாம், தேர்ட் வேணாம், எது நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச JS பின். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது ஒர்க் ஆகுதோ அதில் நீ அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். இதை ஒஸ்ட் கேஸில், அதாவது உங்களுக்கு ஒரு வழியே இல்லைனா மொபைலில் பாருங்கள். என்னோடய பெஸ்ட் கேஸில், அதாவது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு லேப்டாப்பில் இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு போய் உங்கள் கோடை ரன் பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப சிறந்த மெத்தட். ஸோ லேப்டாப் இருக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இந்த JS பின் லிங்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த JS பின் வந்து என்னோடய கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச வெப்சைட். இதில் அவுட்புட்டு மொபைல்லே வருது. ஸோ இங்கே போயிட்டு நான் ஜாவா ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ போன வீடியோவில் பார்த்த கோட் வந்து நான் என்னோடய கிளிப்போர்டில் வச்சுருக்கேன், அதாவது காப்பி பேஸ்ட்டில் ரெடியாக இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்ம போன வீடியோவில் பார்த்த கோடு. ஸோ இதில் கடைசி லைன் பார்த்தீங்கன்னா console.log கொடுத்துருக்கேன். இது கன்சோலில் அவுட்புட் வந்து நம்ம கொடுக்க போகுது. இதில் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா லூப்பிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுங்கிறத தான் எழுதி வச்சுருக்கோம். இந்த console.log உள்ள கடைசி லைனில் தான் அந்த லூப்பிங்கை நம்ம கால் பண்ணுறோம். இதை தான் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே? ஸோ மேலே ஒரு 8 லைன் எழுதியிருக்கேன் தெரியுமா, கிட்டத்தட்ட 8 லைன் இருக்குல்லையா, அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவோம். இந்த கடைசி லைனில் console.log லூப்பிங் 10 கால் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இதை ஃபங்க்ஷன் காலிங்னு சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஃபார் ஃபிபனாசி சீரீஸ், லாஸ்ட் லைனில் இருக்கிறது ஃபங்க்ஷன் காலிங் ஃபார் த ஃபிபனாசி சீரீஸ். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் இதில் தான் அந்த லூப்பிங் 10 இன்புட்டை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லூப்பிங் 10 இன்புட்டை வாங்கிட்டு அந்த லூப்பிங் ஃபங்க்ஷன் ஃபுல்லும் எக்ஸிக்யூட் ஆகி நம்ம அவுட்புட் கொடுக்க போகுது. ஓகே? ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நான் லூப்பிங் 10 கால் பண்ணுறேன். ஸோ console.log 10th ஃபிபனாசி நம்பரான 55 நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே? ஸோ இங்கே போயிட்டு கன்சோல்ங்கிற டேபை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னா கன்சோல் வரும். இதில் போயிட்டு கோட் ஏற்கனவே அங்கே இருக்கிறதுனால இங்கே நீங்கள் ரன் கொடுத்தா போதும். ஓகே? ஸோ அவுட்புட் என்ன வருது, 55 வருது. 55 என்னது, லூப்பிங் 10 தானே கால் பண்ணோம். அப்போ நம்ம லூப்பிங்க்கு இன்புட் வந்து 10, அப்போ 10th ஃபிபனாசி நம்பர் என்ன, அதோட அவுட்புட் தான் 55. ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் கோடை சொல்லி கொடுக்குறீங்க பட் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி அதை ஒர்க் பண்ணி பார்க்குறதுன்னு கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னொரு சின்ன ட்ரிக் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ திரும்பி நான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போகிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், சப்போஸ் க்வெஸ்சனை மாற்றி கேட்குறாங்க, பிரிண்ட் த ஃபிபனாசி சீரீஸ் அப் டு என் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 10th ஃபிபனாசி நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபிபனாசி நம்பரையும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துக்கு கீழே நம்ம வந்து என்ன பண்ணலாம், console.log நம்ம என்ன பண்ணலாம், எஃப்ல தானே நம்ம ஃபிபனாசி நம்பர்லாம் சேவ் ஆகிக்கிட்டு வருது. ஒவ்வொரு ஃபிபனாசி நம்பரும் ஒவ்வொரு ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போதும் ஒவ்வொரு எஃப்பும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபார் லூப்பில் நான் ஒவ்வொரு ஐட்ரேஷன் சொல்கிறது ஒவ்வொரு ஐயா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரல. ஃபஸ்ட்டு i2 இருக்கும், அதுக்கப்புறம் i3 இருக்கும், அதுக்கப்புறம் i4 இருக்கும். இந்த ஒவ்வொரு ஐயும் இன்க்ரிமெண்ட் ஆகிறத தான் நான் ஒவ்வொரு ஐட்ரேஷன் சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் அந்த எஃபோட வேல்யூவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபிபனாசியோட ஒவ்வொரு நம்பராக இருக்கும். இப்போ n வந்து என்ன, n வந்து நம்ம 10 தானே கொடுக்க போகிறோம், அது மாற போகிறதில்ல. n 10ங்கிறதுனால 10 வரைக்கும் இருக்கிற எல்லா எஃப்பும் பிரிண்ட் ஆகிக்கிட்டே வரும். இதை தான் நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ console.log எல்லாத்துக்கு கீழே கடைசியில் எஃப் கொடுக்குறேன். ஓகே? ஸோ இப்போ நமக்கு வந்து ரிட்டர்ன் எஃப் ஆக்சுவலி தேவைப்படலை. ஓகே? ரிட்டர்ன் எஃப் வந்து நமக்கு ஆக்சுவலி தேவையில்லை. ஸோ அந்த ரிட்டர்ன் எஃப் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான். இங்கே ரிட்டர்ன் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா 2 வாட்டி 55 வரும். அதையும் பார்க்கல, ரிட்டர்ன் எஃப்ஏ இருக்கட்டும், ஏன்னா அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கு இல்லையா. ரிட்டர்ன் எஃப் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபைனலாக இந்த 55 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு இன்னொரு 55 சேர்ந்து பிரிண்ட் ஆகும். அதையும் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கோடை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவுட்புட் எடுத்து பார்த்துடலாம். லூப்பிங் 10 தான் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ரன் கொடுத்தீங்க அப்படின்னா
ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபிபனாசி நம்பர் வந்து 1, அதுக்கப்புறம் 2, 3, 5, 8, 13, 21, 34, 55 வருது. இது வந்து கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுனது. ஓகேயா, கடைசி 55 வந்து ரிட்டர்ன் ஆன எஃப். ஓகே, அதை திருப்பி கன்சோல் பண்ணாலும் ரெண்டு வாட்டி 55 பிரிண்ட் ஆகுது. ஓகேயா, ஸோ இப்படி தான் நம்ம இதை ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஃபன்னாக கோடிங் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரன் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. ஓகே, ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக நான் ப்ரோக்ராமிங்கும் கோடிங் பற்றியும் ரெகுலராக சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு டிப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கோடிங்கில் ரொம்ப முக்கியங்கிறது கன்சிஸ்டன்சி. ஓகேயா, கன்சிஸ்டன்சி நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பாக லேப்டாப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து பார்த்தீங்கனாலே நீங்கள் கொஞ்ச நாள்லே நல்ல ப்ரோக்ராமராகவும் நல்ல கோடராகவும் மாறிடுவீங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கீ டு சக்ஸஸ் இன் ப்ரோக்ராமிங். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லைஃப்லேயும் சரி, ப்ரோக்ராமிங்லேயும் சரி, கோடிங்லேயும் சரி, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் தினம் தினம் பண்ணுற எஃபர்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ கிடைக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு படம் பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கோடிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற நிறைய பேருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் விஜய் கிரண், நான் கூடிய விரைவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.